ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் நீ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜம்ஷத்பூர் எஃப்சிக்கும் நம்ம சென்னை எஃப்சிக்கும் நடக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லீக் மேட்ச், அதாவது நம்ம சென்னை எஃப்சிக்கு ஃபஸ்ட்டு லீக் மேட்ச் அதுதான். ஸோ அந்த மேட்சோட ப்ரீவியூ தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெண்டு டீமோட ப்ராபபிள் லைனை ஃபஸ்ட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறம் யார் வின் பண்ணுறது சான்ஸ் இருக்குது, எந்தெந்த டீமில். ஸோ ரெண்டு டீமோட ப்ராபபிள் லைனப்பும் அப்புறம் அனாலிசிஸ் தான் இந்த வீடியோ நம்ம பேச போகிறோம். ஆனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே சொன்னது தான், நம்ம சென்னை எஃப்சிக்கும் அப்புறம் ஜம்ஷத்பூர் எஃப்சிக்கும் ஃபஸ்ட்டு லீக் மேட்சோட ப்ரீவியூ தான் இந்த வீடு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீம்லேருந்து ஓன் கோயல் அப்புறம் பார்த்தீங்கன்னா வால்ஸ்கிஸ் ரெண்டு பேருமே இப்போ ஜம்ஷத்பூரில் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த மேட்ச்சை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரைவல்ரி மாதிரி பார்க்குறாங்க. ஸோ அதனால் தான் இந்த மேட்ச்சுக்கு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு மேட்சும் கூட, அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சுக்கு நம்ம ஃபேன்ஸ் மத்தியில் நிறையவே எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த மேட்சோட ப்ரீவியூ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜம்ஷத்பூரோட ப்ராபபிள் லைன் அப் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ கோல் கீப்பர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபி ரகனேஷ், அப்புறம் சென்டர் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா பீட்டர் ஹாட்லி அண்ட் ஸ்டீஃபன் ஈஸே. ஸோ இதில் கேப்டன் யாரும் பார்த்தீங்கன்னா பீட்டர் ஹாட்லி தான். ஸோ அவங்க ஆல்ரெடி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பீட்டர் ஹாட்லி தான் கேப்டன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் ரைட் பேக் பார்த்தீங்கன்னா நம்ம டீம்லேருந்து போன டின்லியானா, அதுக்கப்புறம் லெஃப்ட் பேக் பார்த்தீங்கன்னா நரேந்திர கேலோட். ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா டிஃபெண்டர்ஸ். அப்புறம் நான் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் பக்கம் போனோம்னா அங்கே வந்து அமர்ஜித் சிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா மாண்ட்ரே. ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டில் இருப்பாங்க. அட்டாக் மிட்ஃபீல்ட் பொறுத்த வரைக்கும் அலெக்ஸ் லீமா தான் அங்கே இருப்பார். அதுக்கப்புறம் ரைட் விங் பார்த்தீங்கன்னா ஜாகன் சிங், லெஃப்ட் விங் பார்த்தீங்கன்னா அனிகத் ஜாதவ், அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா ஐசக்கா ஆடைப்பாங்க. ஸோ அவங்க ரெண்டு பிளேஸில் யாரோ ஒருத்தான் ஆடைப்பாங்க லெஃப்ட் விங்கில். சென்டர் ஃபார்வர்ட் பார்த்தீங்கன்னா வால்ஸ்கிஸ் தான். ஸோ இந்த ஃபார்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4-2-3-1. ஏன்னா இந்த ஃபார்மேஷன் தான் பார்த்தீங்கன்னா போன சீசன் நம்மளுக்கு ஓன் கோயில் வந்து யூஸ் பண்ணிருந்தாரு. ஏன்னா இந்த டீமுக்கும் ஓன் கோயில் தான் கோச். ஸோ அதனால் இந்த ஃபார்மேஷன் வழியாக தான் நான் இந்த லைன் அப் அப்படிங்கிறத மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ப்ராபபிள் லைன் அப் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இப்போ நம்ம சென்னை எஃப்சியோட ப்ராபபிள் லைன் அப்பை பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவாட் அனாலிசிஸ் வில்ல சொன்ன லைன் அப் தான் இதுவும். ஆனால் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ கோல் கீப்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷால் கைத், அப்புறம் சென்டர் பேக் வந்து எலிசாபியா அண்ட் ஈனஸ் இப்போவிச், ரைட் பேக் பார்த்தீங்கன்னா ரீகன் சிங், இதுதான் சேஞ்ச் நான் பண்ணது. அதுக்கப்புறம் லெஃப்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஜெரி. ஸோ டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாப்பா அண்டு எட்வின் வன்ஸ்வால் தான். ஸோ அதுக்கப்புறம் அட்டாக்கிங் ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா ரஃபேல் குரோலரோ, ரைட் விங் பார்த்தீங்கன்னா ஃபேக்லோ, லெஃப்ட் விங் பார்த்தீங்கன்னா சாந்தே, சென்டர் ஃபார் பார்த்தீங்கன்னா இஸ்மா, இதுதான் பார்த்தீங்கன்னா லைன் அப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணலாம் அன்றைக்கி மேட்ச் டே அன்றைக்கி, ஆனால் இதுதான் நான் 80% நான் வந்து நம்பிக்கையாக இருக்கேன் இந்த லைன் அப் தான் வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ பார்க்கலாம் இது கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஸோ ரெண்டு டீமுக்கும் 80% தான் நான் வந்து சொல்லுவேன், 100% நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் அப்படிங்கிறதுனால யாரை இறப்பாங்க யார் இறக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னும் தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லைன் அப் வாடி ஒரு ஐடியா வந்துடும் நம்மளுக்கு. 95% பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்யூரேட்டாக சொல்லலாம் யார் வந்து அன்றைக்கி மேட்ச்சில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் இப்போதைக்கு 80% தான் நான் வந்து சொல்லுவேன் இந்த லைன் அப் வந்து கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கம்பாரிசன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கம்பாரிசன்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ ரெண்டு டீமோட டிஃபென்ஸ், மிட்ஃபீல்டு அண்ட் அட்டாக் இது மூணுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். யார் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது யார் வந்து வீக்காக இருக்குது அப்படிங்கிறதான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜம்ஷத்பூரோட டிஃபென்ஸ் பற்றி பார்த்தோம்னா அவங்க வந்து சென்டர் பேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டீஃபன் ஈஸே அண்ட் பீட்டர் ஹாட்லி தான் வச்சிருக்காங்க. ஸோ உங்கள் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சென்டர் பேக்ஸ் தான் சொல்லணும். ஆனால் இப்போ இது வந்து புது காம்பினேஷனாக இருக்கிறதுனால மேபி ஏதாவது மிஸ் கம்யூனிகேஷனால ஒரு கோல்ஸ் வந்து கன்சிடர் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. எப்படி நான் போன சீசனில் பார்த்தீங்கன்னா லூசன் கோயனுக்கும் விஷால் கைத்துக்கும் ஒரு மிஸ் கம்யூனிகேஷன் இருந்துச்சோ, அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கு இருந்துச்சுன்னா மேபி மற்ற டீம்ஸ் வந்து கோல்ஸ் எடுக்க பாசிபிலிட்டி நிறையா இருக்குன்னு சொல்லலாம். அது வந்து இவங்க டீம் வந்து பார்த்துக்கணும். அப்புறம் ஃபுல் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டில்லியானா அண்டு நரேந்திர கேலோட்ஸ், இவங்க ரெண்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக்ஸாக இருக்காங்க. இல்லை டில்லியானா வந்து ரைட் பேக்கில் ஆடுவார், நரேந்திர கேலோட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் பேக்கில் ஆடுவார். ஸோ இதில் நரேந்திர கேலோட் தான் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவார், அது நீங்கள் போன சீசனே பார்த்துருக்கலாம். வால்ஸ்கிஸ் நம்ம டீமில் ஆடும் போதும் இதே ஜம்ஷத்பூர் கூட ஒரு சில கோல்ஸ் வந்து நரேந்திர கேலோடோட மிஸ்டேக்கால் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பார், ஐ திங்க் ரெண்டு கோல் நினைக்கிறேன். ஸோ அதனால் லெஃப்ட் பேக் பார்த்தீங்கன்னா ஜம்ஷத்பூருக்கு இப்போதைக்கு கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம டீமோட டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ராங்காகவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சென்டர் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா எலிசாபியா அண்ட் ஈனஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு புது காம்பினேஷன் தான். இருந்தாலுமே நம்ம எலிசாபியா வந்து போன சீசன் வந்து எட்வின் கூடியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெரி கூடியும் ஆடிருக்காரு. ஸோ அதனால் அந்த கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னை எஃப்சிக்கு. அண்ட் ரைட் பேக் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னதான் ரீகன் சிங் வந்து ஆடுவார், லெஃப்ட் பேக் பார்த்தீங்கன்னா ஜெரி. ஸோ அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபுல் பேக்ஸ் தான் சொல்லணும், அட்டாக்கிலையும் சரி டிஃபென்ஸ்லையும் சரி நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து மிட்ஃபீல்ட் பக்கம் போனோம்னா டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் அண்ட் அட்டாக்கிங் ஃபீல்ட் ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் வந்து ஜம்ஷத்பூர் பார்த்தீங்கன்னா அமர்ஜித் சிங், மாண்ட்ரே, அப்புறம் பார்த்தீங்கன்னா அலெக்ஸ் லீமா, இவங்க மூணு பேர் தான் பார்த்தீங்கன்னா மிட்ஃபீல்டர்ஸ் அந்த டீம் பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து மாண்ட்ரே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போன சீசன் பார்த்தீங்கன்னா ஜம்ஷத்பூர் வந்து ஆடிருக்காரு, அவங்க வந்து ரீடைன் பண்ணி இப்போ இந்த சீசனும் விளையாட வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அமர்ஜித் சிங் பார்த்தீங்கன்னா போன சீசன் வந்து 8 மேட்ச் ஆடிருக்காரு. ஸோ ஆனால் அவர் பர்ஃபார்மன்ஸ் வந்து பெரிய அளவு யாருக்கும் தெரிய வரல, ஏன்னா டீமே அந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல. அதுக்கப்புறம் அலெக்ஸ் லீமா பார்த்தீங்கன்னா அவர் வந்து அட்டாக்கிங் ஃபீல்டில் ஆடுவார். ஸோ அவர் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு நல்ல பிரேசிலியன் மிட்ஃபீல்டர் அப்படின்னு சொல்லி. ஆனால் அமர்ஜித் சிங் அப்புறம் வந்து
பார்த்தீங்கன்னா மான்ட்ரே இவங்களோட காம்பினேஷன் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இதுவே நம்ம சென்னை நெட்ஸோட மிட்ஃபீல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதே சமயம் போன வருஷம் காம்பினேஷன் தான் இந்த வருஷம் யூஸ் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வின் வன்ஸ்பால், அனிருத் தாப்பா அண்ட் ரஃபேல் குலரோ. ஸோ இவங்க மூணு பேர் தான் பார்த்தீங்கன்னா போன சீசனும் அந்த மிட்ஃபீல்டில் வந்து நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த சீசனும் அவங்களோட ரோல் எடுத்து நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். நான் வந்து என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வின் இன்னும் கொஞ்சம் மேலே போய் கோல்ஸ் வந்து போட ட்ரை பண்ணணும். ஏன்னா போன சீனே பார்த்துருப்போம் அவங்க வந்து நல்ல நல்ல லாங் ரேஞ்ச் ஷாட்ஸ்லாம் எடுத்தார். ஒன்று பார்த்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டில் பட்டு போயிடுச்சு. ஸோ அனிருத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்லவே தேவையில்ல, ஏன்னா அவர் எந்த மாதிரி பிளேயர் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே தெரியும். அதே மாதிரி தான் ரஃபேல் குலரோவும், அவரும் போன சீன் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே தெரியும். ஸோ இப்போ இந்த ரெண்டு டீமோட மிட்ஃபீல்ட் பார்த்தோன்னா நம்ம டீம் தான் கொஞ்சம் பெட்டராக தெரியுறாங்க. ஏன்னா பழைய காம்பினேஷன் இருக்குது, அந்த பழைய காம்பினேஷனும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதனால் நம்ம டீம் தான் கொஞ்சம் பெட்டர் மிட்ஃபீல்ட் வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம அட்டாக்கிங் பார்த்தோம்னா ஜம்ஷத்பூரில் வந்து ரைட் விங்கில் பார்த்தீங்கன்னா ஜாகிஜன் ஆடுவார், சென்டர் ஃபார்வர்டில் பார்த்தீங்கன்னா வால்கிஸ் ஆடுவார், லெஃப்ட் விங்கில் பார்த்தீங்கன்னா அனிகட் ஜாதவ் அப்படி இல்லைனா ஐசக், இவங்க ரெண்டு பேர்லாம் யாராவது ஒருத்தவங்க ஆடுவாங்க. ஸோ இவங்களோட அட்டாக்கிங் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ரைட் விங்கில் வந்து ஜாகிஜன் போனசன் வந்து எஃப்சி கோவாக்காக நல்லாவே பண்ணியிருந்தார். வால்கிஸ் சொல்லத்தால போன வருஷம் கோல்டன் போட் வின் வருவார். ஸோ இந்த பக்கம் வந்து லெஃப்ட் விங்கில் பார்த்தீங்கன்னா அனிகட் ஜாதவ், அவரும் போனசன் பார்த்தீங்கன்னா நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தார், நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தே சொல்லலாம் அந்த டீமில். இருந்தாலும் அந்தளவுக்கு சான்ஸ் கிடைக்கல, இந்த வருஷம் அவருக்கு நிறையவே சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா ஐசக் ஆட வைப்பாங்க, உங்கள் ரெண்டு பேரில் தான் யாராவது ஆட வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அனிகட் ஜாதவ் போகிறதுக்கு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே காமெண்ட் சொல்லுங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம சென்னை எஃப்சியோட டாப் த்ரீ பார்த்தோம்னா லெஃப்ட் விங்கில் பார்த்தீங்கன்னா சாந்தே அண்ட் ரைட் விங்கில் பார்த்தீங்கன்னா ஃபேக்லோ, சென்டர் ஃபார்வர்டில் பார்த்தீங்கன்னா இஸ்மா இல்லைனா ஜாக்கப். ஸோ உங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஆட வைப்பாங்க சென்டர் ஃபார்வர்ட் பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம டீமோட டாப் த்ரீ. ஸோ இந்த ரெண்டு டீமோட டாப் த்ரீயை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமே பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்காங்க. ஏன்னா ரெண்டு டீம்லேயும் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா இந்தியன் விங்கர் தான் இருக்காங்க, ரைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டீமில் வந்து ஜாகன் இருக்காரு, நம்ம டீமில் பார்த்தீங்கன்னா ஃபேக்லோ இருக்காரு. ஸோ சென்டர் ஃபாரர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஃபாரின் சென்டர் ஃபாரர்ஸ் தான், அதுவும் புது சீசன் அந்த டீமுக்காக. ஸோ அப்படிங்கிற போது அந்த காம்பினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். அதாவது ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கப்புறம் கொஞ்சம் மேட்ச் வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும் எத்தனை கோல்ஸ் வந்து சேர்ந்து போட போகிறாங்க அப்படிங்கிறத. ஏன்னா போனச்சு நீங்கள் பார்த்துருக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு நாலு மேட்ச் வந்து எந்த மாதிரி காம்பினேஷன் கிடைக்கிறதுக்கு தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு சில மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராகோஸை வந்து ரைட் விங்கில் ஆட வைப்பாங்க, செம்பரியை சென்டர் ஃபார்வர்டில் ஆட வச்சு, வால்ஸ்கிஸ் வந்து ஷட்ஃபீல்டில் இறக்கி விட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட காம்பினேஷன் வந்து ட்ரை பண்ணி தான் கடைசியில் ஒரு காம்பினேஷன் கிடச்சிது. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த காம்பினேஷனே யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபைனல் வரைக்கும் ரீச் பண்ணோம். ஸோ அதனால் அந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது கிடைக்கிறது கொஞ்சம் நம்ம வந்து டஃப்பு தான். ஒரு ரெண்டு மூணு மேட்ச் வெயிட் பண்ணி பார்த்தா தான் அந்த காம்பினேஷன் வந்து எல்லா டீமுமே செட் ஆகும். இப்போ நம்ம டீம்லையும் அதே மாதிரி இருக்காங்க, ஏன்னா ஜாக்கப்பும் இருக்காரு இஸ்மாவும் இருக்காரு. ஸோ இந்த ரெண்டு பிளேஸில் யாரும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணி பார்ப்பாங்க, ரெண்டு பிளேயில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த காம்பினேஷனோட சீசன் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அதனால் இந்த டாப் த்ரீ அப்படிங்கிறது ஈக்குவலாக தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே காம் சொல்லுங்கள். ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா நம்ம சென்னை எஃப்சி தான் கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க, ஏன்னா டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சென்னை எஃப்சி கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க, மிட்ஃபீல்டும் பெட்டராக இருக்காங்க, அட்டாக்கிங் தான் ரெண்டு டீமும் ஈக்குவலாக இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால் சென்னை எஃப்சி தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே காம் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் கொடுங்க, பிடிக்கல டிஸ்லைக் கொடுத்துட்டு ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத கீழே காம் சொல்லுங்கள். நான் வந்து இந்த மாதிரி இன்னொரு புதுல சந்திக்கிறேன், அது வரைக்கும் டாடா பை பை.